Hi friends, welcome back to our channel Karthik Deepika Lifestyle. Today we will see a video about what I eat in a day. That's why I will eat in a video. Daily morning எந்திரச்சதும் பாத்தீங்கன்னா இந்த சும்பல வந்துட்டு ஒரு சும்பு வந்துட்டு தண்ணி குடிச்சிருவேன் warm water தான் வந்துட்டு குடிப்பேன் வெறும் வயித்துல குடிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது நம்ம பாடியை வந்து பூஸ்ட் அப் பண்ணும் மார்னிங் வெறும் வயித்துல சுடு தண்ணி ரொம்ப ஹாட்டா வந்து குடிக்க கூடாது warm water குடிச்சா போதும் நான் ஆல்ரெடி வந்து குடிச்சிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா பாதாம் வந்துட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் சோ அத தான் வந்துட்டு சாப்பிட போறோம் Ranji badam வந்துட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு வந்துட்டு சாப்பிடலாம் இதே போல பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டேன் சோ அவரோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு இப்போ இது சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா பிரேக்பாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிரலாம் இன்னைக்கு பிரேக்பாஸ்ட் வந்து ஏதோ சமைக்கிற மாதிரி எதுமே கிடையாது நைட்டே பாத்தீங்கன்னா சன்னாலாம் வந்துட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் சோ அத தான் வந்துட்டு பண்ண போறோம் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு காபி வந்துட்டு குடிக்கணும்னு தோணுச்சு சோ பாலை வந்து இருந்ததனால காபி போட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சோ எப்பயாவது தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி காபி எல்லாம் வந்துட்டு எடுத்துப்பேன் ஆனா weight lossல இருக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா காபி டீ அதுக்கு அப்புறம் வந்துட்டு sugar அதிகமா சேர்த்த எந்த ஒரு இதுவும் வந்துட்டு எடுத்துக்காம இருக்குறதே பெட்டர் நான் வந்துட்டு இன்னும் weight loss வந்து ஸ்டார்ட் பண்ணல weight management தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ சோ அதனால வந்துட்டு பிரச்சனை இல்ல எப்பயாவது தோணும்போது ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் எதுமே வந்துட்டு அளவா எடுத்துக்கினா பிரச்சனையே கிடையாது நான் நைட் வந்துட்டு சன்னா ஊற வச்சிருந்தேன் black சன்னாவை வந்துட்டு எடுத்துர்க்கேன் இது வந்துட்டு நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி திரும்ப ஊற வச்சிரலாம் சோ நம்ம ஊற வைக்கிற தண்ணியை பத்தினா நம்ம ஏதாவது கிரேவி செய்யும்போது இல்ல ஏதாவது குழம்பு வைக்கும்போது அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு நல்லா ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணியை பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் இத வந்துட்டு நான் boil பண்ண போறது இல்ல அப்படியே தண்ணி மட்டும் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்துட்டு அந்த சன்னாவை எல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் இது கூட பாத்தீங்கன்னா ஆனியன் அதுக்கு அப்புறம் டொமேட்டோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா குக்கும்பர் வந்துட்டு கட் பண்ணி எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமா தேங்காய் வந்து ஆட் பண்ணிருக்கேன் பீட்ரூட்டும் வந்துட்டு கொஞ்சமா துருவி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா புளிப்பு டேஸ்ட்காக மாங்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் சோ தேவையான அளவுக்கு salt அதுக்கு அப்புறம் pepper இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க வேணும்னா இதல என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்க பீட்ரூட் பதில் கேரட் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேரட் இல்ல அதனால நான் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமா லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்ல வேணானா நீங்க அந்த தேங்காய் குக்கும்பர் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வேற எதுவே கூட சாப்பிடலாம் சோ மார்னிங் பிரேக்பாஸ்ட் black சன்னா சாலட் தான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ வந்து 9 o'clock ஆகுது செகண்ட் மீல் என்னன்னு பாத்தீங்கன்னா சன்னா அதாவது இது வந்து boil பண்ண சன்னா கிடையாது ஓவர் நைட் சோக் பண்ணதுதான் சோ இதோட பாத்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் நீங்க என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சோ இது வந்துட்டு என்னோட செகண்ட் மீல் சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளையை எடுத்துக்கிறத விட்டுட்டு ஒரு 5 to 6 மீலா வந்துட்டு நம்ம அத வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏனா ஒரேடியா 3 வேளை சாப்பிடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட வந்து ஒரு 5 வேளையா வந்துட்டு டிவைட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சோ அது வந்துட்டு weight loss ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறஞ்சது 3 லிட்டர் தண்ணியாச்சு குடிக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் வந்துட்டு தண்ணியும் 1 லிட்டர் வந்துட்டு நம்ம ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் weight வந்துட்டு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு வந்து weight loss க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எந்த oil எதுமே சேர்க்கல சோ ரொம்ப எனர்ஜியாவும் இருக்கும் சன்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கே தெரியும் அதோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் சோ இந்த சாலட் வந்து weight loss க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா 9 o'clock தான் ஆகுது சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி வேர்க்குது பாருங்க இந்த வெயிலுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப பெட்டர் ஏனா டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும் சோ இத முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அடுத்து லஞ்சுக்கு வந்து என்னென்ன prepare பண்றோம்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டைம் 11 o'clock ஆகுது In the time, we juice and I sweet cravings. Bread alwa so bread alwa recipe already channel upload. The description I got a link check panni super tasty ரொம்ப அதிகமா எல்லாம் எடுத்துக்கல ரொம்ப சின்ன கப்ல தான் கொஞ்சமா எடுத்துர்க்கேன் சோ இந்த மாதிரி எப்பயாவது நமக்கு வேணும்ன்றப்ப இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அளவோட சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது சோ அதனால நான் கொஞ்சமா அல்வாவும் எடுத்துட்டேன் ஆனா கார்த்திக் பாத்தீங்கன்னா அல்வாலாம் சாப்பிடல திடீர்னு எங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா sambar vadai சாப்பிடணும்னு தோணிடுச்சு சோ அதனால இன்னைக்கு லஞ்சுக்கே பாத்தீங்கன்னா sambar vadai தான் செய்ய போறேன் சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சோ sambar vadaikku முதல்ல பாத்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு உளுந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிரலாம் ஒரு 2 hours நல்லா ஊறட்டும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பு ஊற வச்சுக்கிறேன் இதையும் பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கர்ல ஆட் பண்ணி கொஞ்சமா பூண்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா விசில் விட்டு எடுத்தனா சூப்பரா வெந்து வந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா மணி 11:30 ஆகுது ஆல்ரெடி நம்ம சாம்பார் வடை பண்றதுக்காக உளுத்த பருப்பும் அதுக்கு அப்புறம் துவரம் பருப்பும் ஊற வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் உடுப்பி சாம்பார் செய்ய போறேன் சோ அந்த ரெசிபியை நான் இந்த வீடியோல கொடுக்கிறேன் சோ அதுக்காக ஒரு சில மசாலாலாம் அரைக்கணும் அதையும் ரெடி பண்ணிடலாம் சோ உடுப்பி சாம்பார்ல பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் அதுக்கு அப்புறம் முருங்கக்காய் அதெல்லாம் போட்டு செய்வாங்க நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழைக்காய் போட்டு செய்ய போறேன் இத ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன் அந்த சாம்பாரே சோ அதுக்கான மசாலாலாம் முதல்ல வதக்கி அரைக்கணும் சோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உடுப்பி சாம்பார் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சோ அத வதக்கி அதுக்கு அப்புறம் ஆற வச்சு அரைக்கணும் சோ அதனால இது முதல்ல ரெடி பண்ணிட்டா அதுக்கு அடுத்த வேலைல ஈஸியாயிடும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு ஒரு 2ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறேன் ஆயில் சூடானதும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா உளுந்து அதுக்கு அப்புறம் கடலை பருப்பு ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப காரமா இருக்கறனால நான் 2 சேர்த்திருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா வாசனைக்கு சீரகமும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவும் நல்லா பொடியா கட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா கலர் மாறி வரணும் சோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா சன்னாதாலும் அதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு இது இப்ப ஆற வச்சு நம்ம அரைச்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம முதல்ல நல்லா கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா பேஸ்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிரலாம் மசாலா வதக்கின அதே கடாயில பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு சீரகம் அதுக்கு அப்புறம் உளுந்து இதெல்லாம் சேர்த்திருக்கேன் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டா வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பருப்புலயும் ஆட் பண்ணிருக்கோம் சோ இதுவே கரெக்ட்டா இருக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா salt சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சோ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வாழைக்காய் மட்டும் தான் சேர்க்க போறேன் சோ வாழைக்காய் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் அதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி மசாலால காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் சோ இந்த காரம் கரெக்ட்டா இருக்கும் நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் மசாலாவை வதக்கிட்டு பாத்தீங்கன்னா காய் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 50% நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு 3-4 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா காய் வந்துட்டு ஒரு 50% வந்து வெந்துரும். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வந்துட்டு வதங்கணும்னோ இல்ல இது பண்ணனும்னோ அவசியம் இல்ல. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வதக்கி தான் வந்து அரைச்சிருக்கோம். சோ அதனால நல்லா mix பண்ணிட்டு இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். சோ அதுக்குள்ள வந்துட்டு ஒரு 80% அளவுக்கு காய் வெந்துரும். சோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன். அத நல்லா mix பண்ணிட்டு நம்ம வேக வச்சி எடுத்து வச்சிருந்த பருப்பையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். சோ நல்லா மசிச்சிட்டு இந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். சோ அதுவே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் திக்கா வேணும்ன்றதனால நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா வந்துட்டு நிறைய தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சோ நல்லா எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு வெல்லம் பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உடுப்பி சாம்பார்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெல்லம் வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ அதனால இதையும் ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான உடுப்பி சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சிருந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா வடைக்கு தேவையான salt அதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு மிளகு சேர்த்து நல்லா மைய வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது. சோ மாவோட பதம் செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப்ல தண்ணி எடுத்து அதுல இந்த கொஞ்சமா வந்துட்டு மாவு விட்டா மதங்கணும். சோ அந்த அளவுக்கு இருந்தாதான் வந்துட்டு கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாவுல பாத்தீங்கன்னா பொடியை கட் பண்ண வெங்காயம் அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு mix பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதுல வந்து அரிசி மாவு சேர்க்க வந்துட்டு மறந்துட்டோம். நீங்க வேணும்னா ஊற வைக்கும்போதே கொஞ்சமா பச்சை அரிசி சேர்த்துக்கலாம். இல்லனா அரைச்சிட்டு கொஞ்சமா வந்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து சேர்த்திருக்கேன். சோ இது வந்து கரெக்ட்டா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டு வரும் வெளிய லேயர் பாத்தீங்கன்னா. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வடையா போட்டு சூப்பரா வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா வடையும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா வந்துட்டு நம்மளோட வடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க நல்லா வந்துட்டு உப்பி வரணும் வடை அப்படினு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வந்துட்டு சோடா மாவு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுமே சேக்கல. சோ சூப்பரா வந்துட்டு நம்மளோட வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட பாத்தீங்கன்னா சாம்பார் வடையும் வந்துட்டு செட் பண்ணி வச்சிரலாம். நம்மளோட சூப்பரான சாம்பார் வடையை வந்துட்டு நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செஞ்ச உடுப்பி சாம்பார் அது ஃபர்ஸ்ட் வந்து தித்திப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புளிப்பு காரம் இது எல்லாமே நல்லா வந்துட்டு தெரிஞ்சது. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஈவினிங் டைம் அரௌண்ட் 5 o'clock ஆகுது. ஸோ 4 to 5க்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துப்போம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கல. ஆல்ரெடி லஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஹெவியாகிடுச்சு. சாம்பார் வடை வந்துட்டு சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வடையும் வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ அதனால் அதுவே வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நைட்டுக்கு டின்னர் ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டோம். ஈவினிங் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு இன்றைக்கி. சாம்பார் வடை ரெசிபி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்துட்டு ஓட்ஸ் ரவா தோசை வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம தோசை பண்ணுறது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நைட்டு ஓட்ஸ் ரவா தோசை தான் வந்துட்டு டின்னர். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பாரே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும் சோ வேணும்னா வந்துட்டு நம்ம சட்னி ஏதாவது கூட சேர்த்து அரைச்சுக்கலாம் தோசை ஊத்துறதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடியே வந்துட்டு பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிரணும் சோ அதனால வந்துட்டு இப்பவே வந்து செய்ய ஆரம்பிச்சலாம் சோ நைட் டின்னர் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு 7 o'clock 7:30 குள்ள வந்துட்டு முடிஞ்சிரும் சோ 7 o'clock வந்துட்டு தோசை ஊத்த போறோம் அதுக்கு இப்பவே வந்துட்டு நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிரலாம் சோ ஓட்ஸ் ரவா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கடாயில ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துர்க்கேன் இத கடாயில சேர்த்துட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா வந்துட்டு வரும் சோ அந்த டைம்ல வந்துட்டு இத ஆஃப் பண்ணிடலாம் சோ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து மைய அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மாவு மாதிரி இல்லாம ரொம்ப கோர்ஸாவும் இல்லாம ஒரு அளவுக்கு மீடியமா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பார்த்தாலே தெரியும் ஒரு அளவுக்கு நல்லா வந்துட்டு மைய அரைஞ்சிருச்சு சோ இத வந்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூட நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும் அதே வந்துட்டு சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம் சோ இப்போ இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச ஓட்ஸ் பவுடர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து 1/2 கப் அது கூடவே பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் 1/4 கப் அளவுக்கு ரவை வந்துட்டு சேர்த்துக்கலாம் நீங்க வறுக்காத ரவை வறுத்த ரவை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பொடியா கட் பண்ண கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை அதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வேணும்னா பொடியா கட் பண்ணி பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இத தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா லம்ப்ஸ் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நல்லா லம்ப்ஸ் இல்லாம கரைச்சி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சோ இது வந்து நல்லா ரவை எல்லாம் வந்துட்டு ஊறி வந்துட்டு உப்பி வரும் சோ அதனால கொஞ்சம் அதிகமாவே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வந்துட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டுறலாம் மினிமம் 1 hour இருக்கலாம் இல்லனா 2 hours கூட இருந்தாலும் பிரச்சனை இல்ல இது அப்படியே வச்சிட்டு நம்ம வேணும்ன்றப்ப வந்துட்டு தோசை ஊத்த ஆரம்பிச்சிரலாம் நான் ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்கறேன் சோ நல்லா வந்துட்டு எல்லாமே ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு நான் ஊத்தின தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே தான் ஊத்திட்டேன் சோ வந்து கரெக்ட்டா இருந்துச்சு சோ எக்ஸாக்ட்டா இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரவா தோசை மாதிரி இருக்கணும் பாத்தீங்கன்னா கேஸ்ல ஒரு தவா வந்து வச்சிருக்கேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஊத்தும்போது பாத்தீங்கன்னா நல்லா ரவா தோசைக்கு வர மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸா வரும் சோ இதுதான் வந்துட்டு சூப்பரா இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டு வரும் நம்மளுக்கு தோசை வந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்துடலாம் சோ சூப்பரான ஓட்ஸ் ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதையும் சர்வ் பண்ணிடலாம் நல்லா சுட சுட சாப்பிடும்போது இந்த தோசை வந்துட்டு சூப்பரா இருக்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா மத்தியானம் செஞ்ச சாம்பார் தான் வந்துட்டு வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா சட்னி அந்த மாதிரி எதனா கூட வச்சுக்கலாம் சோ வாட் ஐ ஈட் இன் எ டே வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு போச்சு எல்லா ரெசிபீஸும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோஸை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்